Hello friends, welcome back to my channel. So in this video, we will talk about a supplementary reader story. So this is a new syllabus 6th standard book, term 1 story. So in the story, our name is Auli. So our channel, if you subscribe to our channel, subscribe to our channel, then you will get notifications of our videos. Now let's go to the video. So first, in the story, Auli, characters யாரன்னு பாத்தீங்கன்னா ஒரு அவுல் சோ அந்த அவுளோட நேம் தான் அவுளி அப்படிங்கிறது அடுத்து பாயல் அப்படின ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட அம்மா பாயல்ஸ் மதர் சோ फोर्थ வந்து ஷிஃபாலி தீதின்னு ஒருத்தங்க சோ இவங்க தான் அந்த அவுள வந்து அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க சோ இது இவங்க தான் வந்து மெயின் 4 characters இந்த ஸ்டோரியில சோ இப்ப ஸ்டோரிக்குள்ள போலாம் So, in the story outline, வந்து என்னன்னா ஒரு அவங்க அந்த பாயல் and அவங்க அம்மாக்கு வந்து maximum வந்து என்ன வேலைன்னா இந்த மாதிரி abundant animals. So, வீட்ல வளர்க்க கூடாதுன்னு தடை செய்யப்பட்ட animals வந்து இவங்க வந்து வீட்ல வந்து வச்சிருப்பாங்க. So, அந்த மாதிரி animals வந்து நல்லா பார்த்து birds அந்த மாதிரி animals birds எல்லாம் வளர்த்துட்டு இருப்பாங்க. So, அப்படி இருக்கும்போது இவங்க வீட்டுக்கு ஒரு அவுல் வரும். So, அந்த அவுளை வந்து எப்படி வந்து அவங்க பாத்துக்குறாங்க and ஒரு ஸ்டேஜ்ல அது வந்து காணாம போயிடுது. So, அத வந்து அது காணாம போனத நினைச்சு அந்த பொண்ணு எப்படி பதறாங்க அப்படிங்கறத இந்த ஸ்டோரியோட அவுட்லைன். So, இப்ப ஸ்டோரிக்குள்ள போலாம். So, அவுளி. So, இதுதான் இந்த ஸ்டோரியோட டாபிக். So, first starting வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா mom pile held in panic. Auli is gone. So, அந்த பாயல் அப்படிங்கற பொண்ணு வந்து ரொம்ப ஷாக் ஆகி சத்தம் போடுறாங்க. அம்மா அவுளி வந்து போயிடுச்சு எங்கேயோ அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க ஸோ எங்க போச்சு அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறாங்க அப்போ வந்து அந்த பொண்ணு சொல்றாங்க இப்பதான் இந்த கேஜுக்குள்ளதான் தூங்கிட்டு இருந்துச்சு பட் திடீர்னு அதை காணும் அப்படின்னு அந்த பொண்ணு அவங்க அம்மாக்கு ரிப்ளை பண்றாங்க பட் ஷி இஸ் நாட் தேர் நவ் அந்த கேஜுக்குள்ள இருந்ததை காணும் அது மட்டும் இல்லாம ஒரு கார்டனோட டோர் ஓப்பன் ஆயிருக்கு ஸோ அது வழியா வந்து அது வெளியே போயிருக்கலாம் அப்படின்னு இந்த பாயலும் அவங்க அம்மாவும் வந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ இப்போ அந்த அவுள் வந்து அங்கே இருந்ததுக்கான சைனே இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு ஓகே ஸோ இப்போ அவுள் வந்து இவங்க வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம் ஓகே ஸோ இப்போ இதுதான் இங்கே தான் வந்து ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது ஸோ பாயலோட வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆல் கைண்ட் ஆஃப் கிரியேச்சர்ஸ் இருக்கும் அதுவும் மெயினாக அபண்டட் அனிமல்ஸ் ஸோ அதாவது வீட்டில் வந்து வளர்க்க தடை செய்யப்பட்ட சில அனிமல்ஸ் கூட அவங்க வீட்டில் இருக்குது அதாவது இப்போ வந்து ரோட்டில் எங்காச்சும் ஒரு டாக்ஸ் அடிபட்டிருந்தாலோ இல்லை கேட்ஸுக்கு வந்து இன்ஜூர் ஆயிருந்தாலோ பீப்புள் என்ன பண்ணுவாங்களோ அந்த கிரியேச்சர்ஸை கொண்டு வந்து இவங்க வீட்டில் கொடுப்பாங்க ஏன்னா இவங்க வீட்டில் வந்து நிறைய பேபி பேர்ட்ஸ் கேஜஸ்லாம் இருக்குது ஸோ அந்த இடத்துல வச்சு அவங்க வளர்த்துப்பாங்க ஸோ அதில் வந்து பாயலோட அம்மாவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஸோ அந்த மாதிரி கிரியேச்சர்ஸ் எல்லாம் இவங்க வந்து வீட்டில் வச்சு வளர்த்துட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இவங்க வீட்டில் ஒரு பெரிய ஃபார்மே இருக்குது அது ஒரு பெரிய வீடு அங்கே ஒரு பெரிய ஃபார்ம் இந்த மாதிரி பேர்ட்ஸ் அனிமல்ஸ்க்கு எல்லாமே ஒரு ஃபார்மும் வச்சுருக்காங்க ஸோ எல்லாருக்குமே அந்த ஊரில் உள்ள எல்லாருக்குமே தெரியும் பாயலோட அம்மாவுக்கு வந்து ரொம்ப பெரிய இதயம் ஸோ இந்த மாதிரி அனிமல்ஸ் எல்லாம் வச்சு வளர்க்குறக்கு ஒரு நல்ல மனசு வேணும் இல்லையா ஸோ அது வந்து அவங்க கிட்ட இருக்குது அதனால வந்து இந்த மாதிரி எல்லாம் வச்சு இந்த மாதிரி எங்கே அடிப்பட்ட பூனை அந்த மாதிரி இல்லை டாக்லாம் கிடைச்சாலும் இவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஷிஃபாலி தீதி அப்படின்னு ஒருத்தங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு கேரட்டான் கொண்டு வந்தாங்க கேர்டான்ங்கிறது என்னன்னா ஒரு பேப்பர் பாக்ஸ் ஒரு பெரிய பேப்பர் பாக்ஸ் ஸோ அந்த பேப்பர் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பாயலோட அம்மா ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க அந்த ஒரு மூலையில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அவுள் அவுளோட அந்த குட்டி ஃபார்ம் தான் அவுலெட்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ அது வந்து ஒரு மூலையில் வந்து உட்காந்துட்டு இருந்துச்சு ஸோ அதோட கலர் பார்த்தீங்கன்னா எ ஸ்மால் பால் ஆஃப் ப்ரௌன் அண்ட் கிரே ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் வரது வந்து நம்ம நல்லா நோட் பண்ணிக்கணும் ஸோ அந்த அவுளோட கலர் இனிஷியல் எப்படி இருக்குன்னா ஸ்மால் பால் ஆஃப் ப்ரௌன் அண்ட் கிரே ஸோ அப்படி இருக்குது ஸோ பாயலோட அம்மா வந்து என்ன பண்ணாங்கன்னா அதை கையில் வந்து தூக்குனாங்க அப்படி மெதுவா எடுத்து அவங்க மடியில வந்து வச்சுக்கிட்டாங்க ஸோ அதுகிட்ட வந்து பேசுறாங்க எப்படி நம்ம குட்டி பூனை கிட்ட நாய் கிட்ட எல்லாம் பேசுற மாதிரி அந்த அவுள்கிட்டயும் அவங்க அம்மா வந்து பேசுறாங்க ஸோ இது வரைக்கும் அவங்க வந்து அவுள்ஸை வந்து ஹேண்டில் பண்ணதே இல்லை ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா வந்து அதை கையில தூக்கி வச்சுட்டு இருக்காங்க ஸோ அதை எடுத்து கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் ஆகி கம்ஃபர்டபுள் ஆனக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா பாயலோட அம்மா வந்து அந்த அவுளை கொண்டே ஒரு கேஜுக்குள்ளே வைக்கிறாங்க ஓகே ஸோ இப்போ வந்து எம்டி கேஜஸ் வந்து அவங்க வீட்டில் மேக்ஸிமம் இருந்துகிட்டே தான் இருக்கும் ஸோ புதுசாக ஏதாச்சும் ஒரு பேர்டு ஏதாச்சும் கிடச்சா அதை வச்சிடலாம்னு சொல்லி எம்டி கேஜஸ் இருக்கும் ஸோ அந்த இடத்துல இந்த அவுள் பேபி அவுளை வந்து கொண்டே வச்சுட்டாங்க ஸோ அந்த பேபி அவுளும் வந்து அந்த ராட் அங்கே இருக்கு உள்ள அந்த ராடு மேலே உட்காந்து கம்ஃபர்டபுளாக செட்டில் ஆயிடுச்சு ஓகே ஸோ இப்போ வந்து அந்த கேஜுக்குள்ளே அந்த அவுள் வந்து செட்டில் ஆயிடுச்சு இப்போ வந்து பாயல் வந்து அவங்க அம்மாட்ட கேட்குறாங்க மாம் வாட் ஷால் வி கால் ஹர் ஸோ இதை வந்து நம்ம எப்படி கூப்பிடுறது அப்படின்னு ஸோ ரொம்ப சந்தோஷமாக பாயல் வந்து கேட்குறாங்க அப்போ வந்து அவங்க அம்மா சொல்கிறாங்க சரி நீயே ஒரு பேர் சூஸ் பண்ணு அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்கிறாங்க ஸோ பாயல் சொல்கிறாங்க ஓகே ஹவ் அபவுட் அவுளி ஸோ அவுளின்னு சொல்லி கூப்பிடலாமா நம்ம
ஸோ அவுளி இட் வாஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பேர் வச்சு அந்த பேர் வந்து செட்டில் ஆயிருச்சு. ஸோ அந்த அவளோட பேர் அவுளி அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. ஓகே இப்போ இதெல்லாம் சரி, நம்ம இதுக்கு என்ன சாப்பிட கொடுக்கறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ அவுல்ஸ் வந்து ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டர்ஸ், அதாவது ராட்ஸு, ஸ்னேக்ஸ், பாம்பு, தவளை அது மாதிரியான விஷயத்த தான் அது சாப்பிடும். பட் பாயலோட வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெஜிடேரியன், அங்குள்ள நாய்களுக்கு கூட அவங்க வந்து நான்வெஜ் கொடுக்க மாட்டாங்க, வெஜிடேரியனே கொடுத்து பழகிட்டாங்க. ஸோ அவங்க அம்மாவும் பார்த்தீங்கன்னா ஆன்டி மீட். ஸோ ஆன்டி மீட்டுங்கிறது ஒன்றுன்னா நான் வெஜிடேரியன் சாப்பிட மாட்டாங்க, ஒன்லி வெஜிடேரியன். ஸோ இப்போ வந்து இங்கே அவளும் இங்கே வீட்டுக்கு வந்திருக்கு. ஸோ அதுக்கும் வந்து சாப்பாடு கொடுத்தாகணும். ஸோ என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது சரி மீட்டே கொடுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. ஸோ பாயல் வந்து அவன் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து நம்பர் வாங்கி ஒரு மீட் ஷாப்பில் பேசி ஒரு 1/2 kg ஆஃப் மின்ஸ்டு மீட்டை வந்து வீட்டுக்கு டெலிவர் பண்ண சொன்னாங்க. ஸோ அந்த மீட்டை வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த அவுளிக்கு முன்னாடி வச்சுட்டாங்க சாப்பிட சொல்லி. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம நோட் பண்ண வேண்டியது 1/2 kg ஆஃப் மின்ஸ்டு மீட் வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ அவள்கிட்ட அதை சாப்பிடவும் கொடுத்தாச்சு. ஸோ அவளுக்கு வந்து அது ஒரு குட்டி பேபி அவளுங்கிறனால அதுக்கு அதை வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ அதுக்கு வந்து ஜென்ரலாக இப்போ வந்து ஒரு குழந்தைங்கன்னாலும் நம்ம எப்படி சாப்பிட்ணும்னு சொல்லி தரணும் இல்லையா. ஸோ அந்த அவளுக்கு வந்து அது எப்படி சாப்பிட்ணும்னு தெரியல. சப்போஸ் மதர் அவள் இருந்திருந்தா கூட அது வந்து சாஃப்டாக, அதாவது அந்த மீட்டை வந்து டைரெக்டாக ஹார்டாக வந்து கொடுக்காமல் அது வந்து சாஃப்டன் பண்ணி அதுக்கப்புறம் அந்த குட்டி அவளுக்கு வந்து கொடுக்கும். பட் வந்து மதர் அவளும் இல்லை. ஸோ பாயலோட அம்மாவே அதை செய்யலான்னு முடிவு பண்ணாங்க. ஸோ என்ன பண்ணாங்கன்னா ஒரு டைனி பிட் ஆஃப் மீட், ஸோ ஒரு குட்டி துண்டை எடுத்து ரைட் ஹேண்டில் வச்சு அதை வந்து ஸ்குவீஸ் பண்ணி, அதாவது நல்லா இப்படி அமுக்கி அமுக்கி சாஃப்ட் பண்ணக்கப்புறம் அதை ப்ரெஸ் பண்ணி அந்த அவுளியோட பீக், அதாவது அதோட வாய்கிட்ட கொண்டு போய் கொடுத்தாங்க. ஸோ அது வாய்கிட்ட வந்து கொண்டு போகும்போது என்னாச்சுன்னா ஒரே செகண்டில் அந்த அவுளி வந்து குப்புற, அதாவது இப்படி அதோட முதுகு பக்கமாக படுத்துக்குச்சு அந்த கேஜோட ஃப்ளோரில், லே ஆன் ஹர் பேக் ஆன் த ஃப்ளோர், அதாவது முதுகு பக்கமாக இப்படி மல்லாக்க வந்து படுத்துக்குச்சு அந்த கேஜில், கால் வந்து மேலே தூக்குன மாதிரி படுத்துக்குச்சு. அப்போ வந்து பாயலுக்கு ஒரே பயமாயிடுச்சு, ஐயோ அம்மா நீங்கள் வந்து அதை கொண்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாட்ட சொல்கிறாங்க. அப்போ அவங்க அம்மாவுக்கு ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு, ஐயோ நம்ம எதுவுமே செய்யலையே இது ஏன் இப்படி பண்ணுது அப்படின்னு. அப்போ வாட் ஹவ் ஐ டன் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கேட்குறாங்க. நான் எதுவும் பண்ணலை அப்படின்னா புவர் லிட்டில் பேர்ட் ஆஃப்டர் பாயல் அண்ட் ஹர் மதர் ஹட் ஃபினிஷ்ட் க்ரையிங் அண்ட் ஹக்கிங் ஈச் அதர். ஸோ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அவுள் வந்து செத்து போயிடுச்சு அப்படின்னு நினச்சி ரெண்டு பேரும் வந்து அழுகிறாங்க கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் ஒருத்தர் ஒருத்தர் ஹக் பண்ணிவிட்டு சரி இதை கொண்டே நம்ம எங்காச்சும் பரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க, அதாவது புதைச்சிடலான்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ இவங்க இப்படி பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த அவுள் வந்து என்ன பண்ணுதுன்னா கண்ணை வந்து ஓப்பன் பண்ணுது. ஓப்பன் பண்ணிட்டு அவங்க அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அதோட காலை வந்து இப்படி பிடிச்சிக்கிட்டாங்க. அப்போ வந்து டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துக்குச்சு, அது படுத்துருந்த பொசிஷனில் இருந்து எந்திரிச்சு உட்காந்துக்குச்சு. ஸோ இப்போ இதிலருந்து பாயல் வந்து தெரிஞ்சுக்கிட்டா என்னென்னா அவுள்ஸ் வந்து தனக்கு ஏதாச்சும் ஆபத்து வருது அப்படின்னு நினைக்கும் போது அது வந்து அப்படி வந்து படுத்துக்குமாமா. ஸோ அப்படி படுத்துட்டு ஸோ தட் அந்த அவுள் செத்துருச்சு அப்படின்னு நினச்சி எல்லோரும் போயிடுவாங்க. ஸோ அதுக்கு டேஞ்சர் இல்லாமல் இருக்கும், அதனால் இது வந்து ஒரு செல்ஃப் டிஃபென்ஸாக அந்த அவுள் வந்து இந்த மெத்தடை யூஸ் பண்ணுது அப்படிங்கிறத பாயலும் அவங்க அம்மாவும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ சாப்பாடு கொடுக்க வந்ததை அந்த அவுள் வந்து என்ன நினச்சிக்கிச்சின்னா இது எதையோ துன்புறுத்துறாங்க அப்படின்னு நினச்சிட்டு ஒரு செத்த மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்கு. ஸோ அது வந்து இவங்க ரெண்டு பேரும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து அந்த கவுளியை வந்து டெய்லி சாப்பிட வைக்கிறது வந்து கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தான் அதை சாப்பிட வச்சாங்க. ஸோ அதுதான் அவங்க அம்மாவோட வேலையும் கூட. அப்புறம் கொஞ்ச நாள்லேயே அதுவும் வந்து ரியலைஸ் பண்ணிடுச்சு, ஒரு கை வந்தாலே வந்து நமக்கு சாப்பாடு தான் வருதுன்னு அந்த அவுளி வந்து புரிஞ்சுக்குச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக கையை பார்த்தாலே அது என்ன பண்ணுனா அது வாயை திறந்து அந்த சாப்பாடை வந்து எடுக்கிறதுக்கு அதோட பீக், அதாவது அதோட இதை வந்து இப்படி நீட்டும். ஸோ இப்படி நீட்டும் போது என்ன ஆகும்னா அந்த சாப்பாடு கொண்டு போகிறவங்க கையை கூட சம்டைம்ஸ் அது கடிச்சு வச்சிடும். ஸோ இந்த பாயலுக்கும் அவங்க அம்மாவுக்கும் கையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காயங்கள் கூட இந்த அவுளினால ஆயிருக்கும். ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா அவுள்ஸ் அந்த ஹேபிட்ஸை பற்றி நிறைய வந்து படிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ கொஞ்சம் அது வந்து பெருசாகிடுச்சு, ஒரு டிப்பிக்கல் கிரே ப்ரௌன் கோட் எப்படி போட்டிருக்குமோ அந்த மாதிரி அதோட உடம்பு வந்து ஆயிடுச்சு. கிரே ப்ரௌன் கோட் ஹெவிலி ஸ்பாட்டட் வித் ஒயிட், ஸோ வெள்ளை டாட்ஸ் வந்து அங்கங்கே இருக்குது. ஸோ வந்து அதோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பேல் ஃபேஸாக இருக்குது, எல்லோ ஐஸாக இருக்குது அண்ட் ஒயிட் நெக் பேண்ட். ஸோ அதோட கழுத்தை சுற்றி ஒரு நெக் பேண்ட் போட்ட மாதிரி ஒரு ஒயிட் கலரில் ஒரு இது இருக்குது, விச் லுக்டு லைக் அ ரிப்பன். ஸோ அதோட ரிப்பன் மாதிரி அப்படின்னு சொல்லி பாயல் வந்து நினச்சிக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நாள் கழிச்சு இந்த அவுளியை பார்த்துக்கிறது பாயலோட வேலை மட்டும்தான். ஸோ பாயல் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அதோட கேஜில் வைக்கிறது, அந்த கேஜை டெய்லி கிளீன் பண்ணுறது, அதுக்கு தண்ணி வைக்கிறது, சாப்பாடு வைக்கிறது, இது எல்லாமே வந்து பாயலோட வேலையாயிடுச்சு. ஸோ இதை வந்து செய்கிறது அந்த பொண்ணு வந்து ரொம்ப விருப்பம் தான் பட்டாங்க.
ஸோ ஜென்ரலாக அவுல்ஸ் வந்து நைட் பேர்ட்ஸாக இருக்கும், அதாவது எப்படின்னா நைட்டு வந்து முழிச்சுட்டு இருக்கும், பகலில் வந்து தூங்கிடும். ஸோ வந்து இந்த பாயல் வந்து என்ன பண்ணாங்கன்னா டே டைமில் அந்த கேஜை வந்து கவர் பண்ணி வச்சுருவாங்க, ஸோ தட் அது வந்து நைட் டைம் அப்படின்னு அந்த அவுள் நினச்சி முழிச்சுட்டே இருக்குமாமா. ஸோ அதுதான் வந்து கான்செப்ட். அண்ட் நைட் டைம் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க, ஸோ தட் அந்த அவுள் வந்து தூங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் அந்த அவுளை வந்து ரொம்ப பத்திரமா வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த அவுள் வந்து பெருசாயிட்டனால ஓடிடும் அப்படின்னு சொல்லி அதை ஒரு க்ளோஸ்டு ரூம்லேயே வச்சுருந்தாங்க. ஸோ ஒரு அவுளியை வந்து ஒரு லைப்ரரி ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ லைப்ரரி ரூம் வந்து ரெண்டு டோர் இருக்கு. ஸோ ஒரு டோர் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வர்றதோட என்ட்ரன்ஸ், இன்னொரு டோர் வந்து கார்டனுக்கு போகும். ஸோ அதுதான் வந்து பாயலோட ஃபேவரட் ரூமாக கூட இருந்துச்சு. ஸோ அதில் வந்து புக் ஷெல்ஸ் இருக்கும், அவள் வந்து அங்கே தான் அந்த பொண்ணு வந்து நிறைய டைம் வந்து புக்கு படிச்சுட்டே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. மட்டும் இல்லாமல் அங்கே வந்து பியூட்டிஃபுல் பீசஸ் ஆஃப் பாட்ரி இருந்துச்சு, டால்ஸ் இருந்துச்சு. ஸோ எங்கெல்லாம் இவங்க ட்ராவல் பண்ணாங்களோ அதெல்லாம் வந்து நோட் எடுத்து வச்சுக்குவாங்க. உட்டன் அண்ட் கிளே அனிமல்ஸ், பேர்ட்ஸ், அது எல்லாமே வந்து அந்த ரூம்குள்ளே இருந்துச்சு. ஸோ ஒன்ஸ் அந்த அவுளியை வந்து அந்த லைப்ரரி ரூமுக்கு கொண்டு போனோடனே வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்குது, அதாவது ரெண்டு டோரும் எப்பயுமே வந்து திறந்தே வச்சுக்கக்கூடாது. அதுவும் நைட் டைம்லேயும் சரி டே டைம்லேயும் சரி டோரை திறந்து வைக்கக்கூடாது, பிகாஸ் அது வந்து கேஜை விட்டு வெளியே வரும்போது வெளியே ஓடி போக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் டோர் வந்து எப்பவுமே வந்து க்ளோஸ் ஆகி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ரூல்ஸ் போட்டுக்கிட்டாங்க. ஸோ ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றப்போலாம் இந்த அவுளி கூட வந்து இந்த பொண்ணு பாயல் வந்து கொஞ்சம் நேரம் பேசிட்டு போவாங்க. ஸோ அதை எடுத்து கையில் வச்சு கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் மறுபடியும் உள்ளே வச்சுருவாங்க. அது வந்து அந்த லைப்ரரி ரூம்குள்ளேயே வந்து சுற்றிட்டு இருந்துச்சு. ஸோ டெய்லி ஸ்கூல் விட்டு வந்த உடனே ஃபர்ஸ்ட் திங் வந்து பாயல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா போய் லைப்ரரி ரூம்குள்ளே போய் அந்த அவுளியை வந்து பார்த்துட்டு வருவாங்க. ஸோ அதுதான் வந்து அவங்க வேலையாக இருந்துச்சு. பட் ஒரு நாள் வந்து இது வித்தியாசமான சுச்சுவேஷன் ஆயிடுச்சு, அங்கே வந்து அவுளி இருந்த மாதிரியே தெரியல. இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த கார்டனுக்கு போற அந்த டோரும் ஓப்பனா இருந்துச்சு. ஸோ அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா கூப்பிடுறாங்க, அம்மா இங்க வாங்க வாங்க, இந்த டோரை யார் ஓப்பன் பண்ணி வச்சது, இப்ப பாருங்க அவுளி இங்க காணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் செம டென்ஷனா வந்து தேடுறாங்க. ஸோ கார்டன் டோரை டக்குன்னு போய் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ரூமோட எல்லா கார்னர்ஸ்லயும் அந்த டாப் புக் ஷெல்ஸோட டாப் எல்லாத்துலயுமே தேடுறாங்க, பட் அவுளி வந்து அங்க கிடைக்கவே இல்லை. ஸோ பாயலுக்கு வந்து பயங்கரமா அழுக வந்துருச்சு, டியர்ஸ் வந்து அப்படி வந்துச்சு அவங்களுக்கு. ஸோ ஒரு நாள் எப்படியும் வந்து இந்த அவுளியை வந்து வெளிவிடலான்னு தான் டிசைட் பண்ணியிருந்தாங்க, பட் இவ்வளோ சீக்கிரம் அது போகும்னு வந்து நினைக்கல. ஸோ வந்து அந்த சாப்பாடு எங்கே போய் சாப்பிடும், அது எப்படி சாப்பிடும், அதுக்கு தெரியாதே, அதே ஒரு சின்ன குழந்தை மாதிரி தானேன்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ கண்ணை தொடச்சிட்டு பாயல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டோரை ஓப்பன் பண்ணி ஸோ வெளியே எங்காச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி தேட போயிருக்கா. சரி இது ஓப்பனாகி இருக்கட்டும், பிகாஸ் வெளியே இருந்து அவுளி வந்து கண்டிப்பாக எங்கேருந்தாச்சும் உள்ளே வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மாமும் வந்து அந்த ரூமை விட்டு வெளியே போய் தேடிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு 2 hours கழிச்சு அவங்க அம்மா வந்து திரும்பி வராங்க. ஸோ அப்போ பாயல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அவளோட கேஜ்கிட்ட உட்காந்து ரொம்ப சோகமாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கா. சரி அவங்க அம்மா வந்து அவளை டைவெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக சரி நீ ஒரு புக் எடுத்து படிக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்களும் வந்து அந்த அவள் போன சோகத்தில் சரி ஓகே நான் படிக்கிறேமா அப்படின்னு சொல்லி ஒரு மனசே இல்லாமல் சொல்கிறாங்க. சரி இது வரைக்கும் படிக்காத ஒரு புக்கை தேடுவோன்னு பாயல் வந்து தேடுறாங்க. ஸோ தேடும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு கியூரியோன ஷெல்ஃப் அப்படின்னு இருக்குது. ஸோ கியூரியோங்கிறது என்னென்னா ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஆப்ஜெக்ட். ஸோ அங்கே வந்து இருக்குது. ஸோ இது வரைக்கும் இல்லாத மாதிரி அங்கே புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட் வந்து தெரியுது. அப்போ வந்து ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து என்னன்னு யோசிச்சு இது எங்கேருந்து வந்திருக்கும்னு யோசிச்சு அதை வந்து இப்படி கையில் எடுத்து இப்படி பார்க்குறாங்க. பார்க்கும்போது என்னாச்சுன்னா அந்த கியூரியோ வந்து அதோட கண்ணை திறக்குது. ஸோ இவங்களுக்கு ஒரே சந்தோஷமாயிடுச்சு, அது வந்து அந்த அவுளி தான், அந்த அவுளி தான் வந்து இந்த கியூரியோ மாதிரி ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ஆப்ஜெக்ட் மாதிரி அங்கே படுத்துட்டு இருந்திருக்கு. அப்புறம் டக்குன்னு பாயல் வந்து என்ன பண்ணாங்க, அம்மா அம்மான்னு சொல்லி கத்துறாங்க. அவுளி வந்துருச்சு, ஷீ இஸ் பேக் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு வந்து பயங்கர சந்தோஷத்தில் மறுபடியும் கத்துது. ஸோ ஏன் வந்து எங்களை இப்படி பயமுறுத்தினேங்கிற மாதிரி அந்த அவள்கிட்ட கேட்குது. அந்த அவளை வந்து திட்டுது, நீ ஏன் வந்து உன் கேஜை விட்டு வெளியே போனா, இப்படி இருந்தனால தானே நாங்கள் வந்து உங்களை தேடணும் அப்படின்ட்டு இந்த அவள் வந்தது அந்த பொண்ணுக்கு அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஸோ பேசும்போது அந்த அவளும் வந்து தன்னோட கண்ணை வந்து இப்படி சிமிட்டி வந்து அதுக்கிட்ட காட்டுறாங்க. அவள் அந்த பொண்ணு வந்து அதே செய்து. ஸோ அவங்க ரெண்டு பேர்த்தோட சந்தோஷத்தை வந்து அவங்க அப்படி வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்டோரியோட ஆத்தர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயா கோஷ். ஸோ ஒரு சின்ன அவளோட ஸ்டோரி. ஸோ ஒன்ஸ் நம்ம இதை ரீட் பண்ணாலே போதும். ஸோ இதில் வர புக் பேக் பார்க்கலாம். ஸோ ஐடென்டிஃபை த கேரக்டர், அவுளிஸ் கான். ஸோ இந்த அவுளி கான்ங்கிறது யார் சொன்னான்னா அந்த பாயல்ங்கிற பொண்ணு. She opened one eye and then the other. So, இது வந்து அந்த அவுளோட ஒரு ஆக்ஷன். ஸோ இது வந்து அந்த பாயல் தான் சொல்லியிருப்பாங்க. டோன்ட் பேனிக். ஸோ டோன்ட் பேனிக்னு சொன்னது யாருன்னா அவங்க அம்மா, அதாவது நீ கவலைப்படாத அவுளி இங்கே தான் எங்காச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது வந்து பாயலோட மதர்.
choose the correct answer from the options given. First parunga, the owlet was dash. So first time nama paathom, so and the owlet oda color eppadi irundhuchuna, brown and gray. Second parunga, in Payal's family they were all vegetarian. So non veg vandu illa nu paathom, so ivanga ellarum vegetarian. Third question, the cage was shifted to எந்த ரூம்னா லைப்ரரி. ஏன்னா லைப்ரரியில தான் ஓப்பன் ஸ்பேஸா இருக்கும், அது வந்து கொஞ்சம் நல்லா வந்து ஃப்ரீயா பறக்கலாங்கிறனால லைப்ரரி கொண்டு போயிட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.